ஹலோ மக்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமோட ரிசல்ட் வந்துருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பைலீஃப், சீனியர் பைலீஃப்னு மற்ற பதவிகள் எல்லாத்துக்குமே வச்ச தேர்வுக்கான ரிசல்ட் வெளியிட்டாங்க. டிரைவர் போஸ்ட்டுக்கு ஆல்ரெடி வெளியிட்டாங்க. அதோட செகண்ட் ஃபேஸ் செலெக்ஷன் கூட நாளைக்கு தான் நடக்க போகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமோட ரிசல்ட் வெளியிட்டாங்க. யார் யாரெல்லாம் ப்ரொவிஷனலாக செலக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களோட நேம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் கூட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க புதுசாக. அதாவது லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ப்ரொவிஷனலி கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் எக்ஸாமினர், ரீடர், எக்ஸட்ரா. அதாவது இது வந்து ப்ரொவிஷனாக செலக்ட் பண்ணவங்களோட லிஸ்ட்டு PDF டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு. கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அதற்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு அந்த லிங்க் ஒர்க் ஆகலை, அதுக்குள்ளே கிளிக் பண்ணால் எதுவுமே போகலை. ஆனால் லிஸ்ட்டு PDF டவுன்லோட் ஆகுது. கிட்டத்தட்ட 105 பேஜுக்கு அந்த PDF கொடுத்துருக்காங்க. உங்களோட நேம் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 27/12/2022 அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஜோன் பார்த்தீங்கன்னா சென்னை, வெனியூ பார்த்தீங்கன்னா சிட்டி சிவில் கோர்ட் மெயின் பில்டிங், மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ், சென்னை 6104 அப்படின்னு சொல்லி 27ஆம் தேதி டேட் போட்டு டைம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேட்டில் இருக்கும். உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்து உங்களுக்கு என்றைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ரெண்டு நாள் தான் சொல்லியிருக்காங்க, 27ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்திருந்தது. MHCயோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். அதோட PDF டவுன்லோட் பண்ணுற டைரக்ட் லிங்க் கூட இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சர்வர் ரொம்ப எரர் ஆயிடுச்சுன்னா டவுன்லோட் பண்ணுறது கஷ்டமாயிரும். அதனால் கீழே உள்ள லிங்கை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து MHCலேருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து MHCயோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.